Hi friends, welcome back to our channel. If you are new to our channel, please subscribe and click the bell icon. இன்னைக்கு ஷெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நூடுல்ஸ் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டுற பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சோயா சாஸ் சேர்த்தாச்சு. இது கூடவே கெச்சப் வந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷெஸ்வான் சாஸ் வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை இந்த மாதிரி நம்ம தனியாக பொறிச்சு வச்சுருக்கோம். உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டையை ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது தான். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 65 தூள்லாம் போட்டு நம்ம எப்படி 65 ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வரமிளகாய் வந்து 2 வரமிளகாய் போல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.